Pero tumbalé. Yeah!
എന്റെ പാര ഉണ്ടാക്കി താഴ്ത്തിയും പഠിക്കാൻ പഠിക്കുന്ന നിങ്ങളെപ്പോലെ കണ്ടിത്തരം അതേ മാതിരി എന്റെ മുറിയം കൂടി ഇത് വൈദ്യ
Thank you.
சர்வாங்கமன் ரத்தமாக வீர்த்ததினால் மகா வேதனை பட்டீரே அந்த வியாகுலத்தை பார்த்து நாங்கள் செய்கிற சகல நக்கீழின் சர்வனுக்கு வேண்டுதலோடே தொடக்கவும் முடிக்கவும் தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும். என்னுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாம். மங்களையும் பரலோக பாதையில் வழி நடத்தி அதிரக்கமாக வேண்டிய மாதாவி அமிர்தகுமாரன் பாரமான சிலுவைக்கு வந்து
கபால மலைக்கு போனதை கண்டு மகாபீதனை பட்டீரே அந்த வியாகுலத்தை பார்த்து எங்கள் பாவத்தினுடைய பாரமும் கசியும் குறையத்தக்கதாக தாயே எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு தாவே உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தருடனே இவங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவரின் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சுபம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே எங்கள் பாவங்களை பொறுத்தருளமங்களை நலகளும் சகலாத்துமங்களையும் பரலோகவாதையில் வழி நடத்தி எல்லாம் மஞ்சமாக ஜபிப்போமாக வியாகுலம் இந்த மாதாவே உடனே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே சமரியாயே ஜனனுடைய மாதாவே பாவியராயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே அய்யேசமரியாயே ஜனனுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவே
मरण नेर परलोक आरोहण दीनाले
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அமரர் பிலோமர ராசா ஸ்ட்ராங் தீசன் உடைய ஆன்மகளை பாட்டிக்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் இவருக்கு கொடுத்த எல்லா விதமான நன்மை தனங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இவருக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி சொல்லவும் இவரை ஆண்டவர் கரம் பிடித்து வழிநடத்திய தயவுகை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் ஆகவே இவருடைய பிரிவாலே துயரிட்டு கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு கொடுத்து அவரை அவர்களை தேற்றியருள வேண்டும் என்று இந்த சிறிய வழிபாட்டிலே உருக்கமாக எல்லோருமே சேர்ந்து மன்றாடி செபிப்போம் नंबर नमें वाकलितार அங்கு அமக்கே நாரேகள் ஆயத்தம் செய்வதற்காக அவர் எமக்கு முன் அங்கு சென்றிருக்கிறார் சகோதரர் மீது இரக்கம் காட்டியருளும் நம் ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு வந்து சந்தித்து அவரை ஒளியும் இன்பமும் அமைதியும் நிறைந்த வீட்டு கலைத்து செல்வாராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பித்து வருகின்றது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு ஒன்று அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உங்கள் பதிலாக ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை எல்லாம் தொலைவிருந்து விட்டுணர்கிறீர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியுமே பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர்
மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை வழி நடத்தி செல்லும் உமது வலக்க என்னை பற்றி கொள்ளும் என்னை மூடிக்கொள்ளாதோ ஒளி சூழ்வதனை இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை இரவும் பகலை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உம்மை வருந்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும் என்று முன் வழியில் என்னை நடத்தியறலாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மீண்டும் இயேசு கூறியதாவது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசுவிலே, பிரியமான எனன்பு சகோதரங்களே, சகோதரிகளே, அதனால்தான் அவர் சொல்லுவார், நான் என்னுடைய ஓட்ட பந்தயத்தை முடித்து கொண்டேன், எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அந்த வெற்றி வாகையை பெற்றுக்கொள்வதற்காக இன்று எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து நல்ல தந்தையாக, நல்ல சகோதரனாக, நல்ல அன்பு உள்ளமாக இருந்து எங்களோடு கூட பயணித்து நல்ல அன்பு மொழிகள் பேசி எங்களை தட்டி அரவணைத்து எங்களை விட்டு பிரியாவிடை பெற்று செல்கின்ற பிலோமினர் ராசா எஸ்ட்ராங் தீசனுடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காக இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் உறவுகளாக ஒன்று கூடி மன்றாடி செபிக்க ஒன்று கூடியிருக்கிறோம். இவருடைய இறப்பு செய்தியை நாங்கள் கேட்ட பொழுது பலருடைய வார்த்தைகள் என்னவாக இருந்தது என்றால், இவர் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளியாக இருந்திருக்கிறார், நேர்மையோடு தன்னுடைய கடமையை செய்வது அவருடைய மிக உன்னதமான ஒரு பண்பாக இருந்ததை பலர் சொன்னார்கள். நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோடு தன்னுடைய பணிகளை, பொறுப்புகளை திறம்பட செய்திருக்கிறார். ஆகவே இவருக்கு ஆண்டவர் கட்டாயமாக நித்திய அந்த இழைப்பாற்றியை அழைப்பார். நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, நீ சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், நான் உம்மை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இவருக்கு விண்ணக வீட்டை அளித்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவருடைய இறப்பு எங்கள் எல்லோராலும் தாங்கிக் கொள்ள முடியாத துயரை, துக்கத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எங்களோட இப்பொழுதே இருக்கிறது போல எங்களுடைய உணர்வுகள் இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்வு என்பது இந்த மண்ணுலக வாழ்வோடு முடிவதில்லை. இவரது உடல் இங்கே அழிக்கப்பட்டாலும் இவருக்கு நித்திய நிலைவாழ்வு இருக்கிறது என்பது எங்களுக்கு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இவர் எங்களுடைய மூதாதையரோடு அங்கே தன்னுடைய உறவை தொடங்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் இவரை வழி அனுப்ப வேண்டியவர்களாக பிரியாவிடை கொடுத்து இவருக்கு ஆண்டவர் இவருடைய பாவங்களை மனித பலவீனங்களாலே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தன்னுடைய பலவீனங்களாலே செய்த எல்லா பிழை குற்றங்களையும் அவர் மன்னித்து அந்த பேரின்ப வாழ்வை, இவர் இந்த மண்ணுலக வாழ்விலே ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்து வாழ்ந்த பொழுது எதிர்நோக்கிய அந்த விண்ணக வாழ்வு இன்று இருக்கிறது என்று அதை எதிர்நோக்கினார். ஆகவே அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தார். அந்த நம்பிக்கை இவருக்கு வெற்றி வாகையை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்க ஆண்டவர் இவருக்கு அருள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய இரக்கம் இவரோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவரூடாக நாங்கள் பல நன்மைத்தனங்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே அதை நினைத்து நாங்கள் நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவருடைய இவரை பற்றி நாங்கள் கதைக்கிற பொழுது பலருக்கு தாராளமாக உதவி செய்கின்ற அந்த மனப்பான்மை இவருடைய இருந்திருக்கிறது. ஆகவே இவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வை
வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்தோணியார் கோயிலுக்கு போய் அங்கே மன்றாடுவார் அல்லது மழுதிரி கொளுத்துவார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அல்லது கதைத்திருக்கிறோம். ஆகவே இவருடைய வாழ்வு ஒரு எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நல்ல வாழ்வாக இருக்கிறது. ஆகவே இந்த வாழ்வை ஆண்டவர் இவருக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுவோம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், இந்த உலகத்திலே சந்தோஷமாக இவர் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இவருக்கு ஆண்டவர் நித்திய பேரின்ப வாழ்வை அளித்திட வேண்டும் என்றும், இங்கே துயருற்று கொண்டிருக்கிற மனைவி, பிள்ளைகள், சகோதரங்கள், உற்றார் உறவின நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே நல்ல தந்தையாக தாயாக அருகிருந்து தேற்றியருள வேண்டுமென்று இந்த வழிபாட்டிலே நாங்கள் எல்லோருமே உருக்கமாக மன்றாடுவோம். எக்ஸ்ட்ரோம் என்னும் அடியார் இவ்வுலக வாழ்வில் செய்து கொண்ட குறை குற்றங்களை மன்னித்து நித்திய பேரின்ப ஒளியில் இணைத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்போடு அறிவணைக்கும் ஆண்டவரே, இவ் அடியாரின் இழைப்பினால் துயருறும் மனைவி, தாய், பிள்ளைகள் மற்றும் உறவுகளுக்காக நீரே துணையாளனாக இருந்து ஆறுதல் படுத்தி தீர்த்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சடங்கில் கலந்து கொள்ள முடியாமல் வெளிநாடுகளில் வசிக்கும் சகோதரர்கள் பங்கிலிருந்து நீர் அழைத்து கொண்ட உறவுகளினது துறை குற்றங்களை மன்னித்து நிலைவாய் வழித்திடவும், விசேட விதமாக யாரும் நினைக்காத ஆன்மாக்களினது பாவங்களை மன்னித்து உமது இரக்க பேரன்பினால் இன்ப சன்னிதியில் இழைப்பாற துணை செய்ய வேண்டும் என்று வாழ்வழிக்கும் வல்லவே இறைவா, இம் அடியாரின் குடும்பத்திலிருந்து நீர் உமதர்கள் அழைத்துக் கொண்டவர்களுக்காக உம்முடன் வருகின்றோம். இவர்கள் தம் வாழ்வில் செய்த பாவப்பிழைகளை மன்னித்து உமது சந்நிதியில் இழைப்பார அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. இரக்க மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம்மீது முடிவில்லா அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றீர். இன்னனில் உலர்கின்ற எமக்கு உம் அடியார்களை கண்ணோக்கு எல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆறுதலும் நீரே. இருளும் துயரும் நிறைந்த எங்கள் அழுகையை மாற்றி அவர்கள் ஒளியும் அமைதியும் பெறும் வண்ணம் அவர்களோடு இருந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய உம் திருமகன் எங்கள் இறப்பை தம் இறப்பால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வு அளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீர் எல்லாம் துடைக்க பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வில் இறுதியில் எங்கள் உற்றார் உறவினரோடு நண்பரோடும் வாசம் செய்ய செய்தருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். இறுதி பரிந்துரைகின்றன. நம் சகோதரரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும்
புனிதரின் வரிசையில் அது வல்லமையுள்ளதாக உயிர்த்தல செய்வாராக. இவரது ஆன்மா புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற அருள் புரிவாராக. இறைவன் தீர்ப்பிடும் போது இவருக்கு இரக்கம் காட்டுவதாக. இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாராக. இவரது இறப்பே இவருக்கு மீட்பாய் அமைவதாக. தந்தை இறைவனிடம் இவர் நல்லுறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்து செல்வாராக. இவர் மூவரு இறைவனின் நிலையான உறவும் தோழமையும் கொண்டு வாழ்வாராக. உங்கள் பதிலாக இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்பு கொடுங்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்பு கொடுங்கள். ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்பு கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். ஆண்டவரின் தூதரே எதிர்கொண்டு வருவீர். ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்பு கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த கிறிஸ்து உம்மை ஏற்றுக் கொள்வாராக. இவரது ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன் ஒப்பு கொடுங்கள். நித்திய இலைப்பாற்றி ஆண்டவரே இவருக்கென்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்க. உன்னுலகில் இருக்கிறங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. விசுவாசம் நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ள செய்தரலும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் இவருக்கு நிலையான வாழ்வை கொடுத்து எம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh, my God.
மச்சானுடைய இறுதி சடங்கிலே கலந்து கொண்டு எங்களுடைய கண்ணீருக்கு ஆறா கண்ணீர்களுக்கு எங்களுக்கு எங்களோடு துயர் பகிர்ந்த எல்லோருக்கும் நன்றி கூறுவது இந்த நேரத்திலே என்னுடைய கடமை என நான் எண்ணுகின்றேன். வைத்தியசாலையிலே இவர் சிகிச்சைக்காக சென்ற பொழுது அங்கே இவரை பராமரித்து வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனைய வைத்திய ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இவருடைய பிரிவு துயர் கேட்டவுடனே ஆஸ்பத்திரிக்கு விரைந்து வந்த உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். எங்களோடு தோளோடு தோள் நின்று
எங்கள் ஆறாத கண்ணீர்களை துடைத்து எங்களுக்கு பக்க பலமாக இருந்து தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி எங்கள் மச்சானுடைய இந்த துயர நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி பெருக்கோடு நாங்கள் அவர்களை நன்றி உணர்வோடு நினைத்துக் கொள்கின்றோம். நேற்றைய நாளிலே வைத்தியசாலைக்கு சென்று எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து அங்கிருந்து இவரது உடலை எடுத்து வருவதற்கு உதவி செய்த எல்லோரையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து கொள்கிறோம். இங்கே வந்தவுடனே மலர் மாலை போட்டு மலர் வளையங்கள் வைத்து எங்களுடைய கண்ணீர்களுக்கு ஆறுதல் சொல்லிய எல்லோரையும் நாங்கள் நன்றி உணர்வோடு நினைத்து கொள்கின்றோம். வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு தங்களுடைய இமெயில்கள் ஊடாக அல்லது தொலைபேசிகள் ஊடாக அழைத்து தங்களுடைய துயர்களையும் பகிர்ந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவைகள் இருந்த பொழுது உடனடியாகவே எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய எங்களுக்கு பலர் கைகோத்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட பொழுதெல்லாம் உடனடியாக தங்களுடைய அன்பு கரங்களை நீட்டி எங்களோடு தோளோடு தோல் நின்ற இந்த பங்கு மக்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்துக் கொள்கிறோம். இளைஞர்கள், ஏனைய உறவுகள், சகோதரங்கள் எல்லோரையும் நன்றி பெருக்கோடு நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். இவருடைய பிரிவு எங்களால் தாங்க முடியாது. இப்பொழுது கூட இவருடைய நிழல் எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. இவர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இவரை நாங்கள் இப்பொழுதுதான் பார்த்தது போல இருக்கிறது. எங்களாலே இந்த துயரை தாங்க முடியாத ஒரு உண்மையால வேதனையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த துயரை பகிர்ந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், காணிக்கையாக்குகிறோம். தூர இடங்களிலிருந்து வந்தவர்கள், இவருடைய மனைவியினுடைய உறவுகள், ஏனைய உறவுகள், கிளிநொச்சியிலிருந்து வந்தவர்கள், பருத்து துறையிலிருந்து வந்தவர்கள், தூர இடங்களிலிருந்து வந்து எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இந்த துயரிலே பகிர்ந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பாவத்தை பெறும் சுவாமி என் பாவத்தை
I'm not gonna let them in.
Don't know.
Malam.